வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். டொன்பாஸ் பகுதியை முழுமையாக கைப்பற்றுவதே தமது திட்டம் என வெளிப்படையாக அறிவித்தது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு. அந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே உக்ரைன் ராணுவம் டொன்பாஸ் பகுதியில் ராணுவ நகர்வுகளை செய்ய தொடங்கிவிட்டது. அங்கு குறைந்த எண்ணிக்கையிலான துருப்புகள் இருக்கும் கிராமங்கள், பாதுகாப்பு குறைவான சிறு நகரங்களில் இருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அத்துடன் உக்ரைன் ராணுவத்தின் துருப்புகளும் அந்த இடங்களை காலி செய்து கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தப்படுகிறார்கள். போதிய பாதுகாப்பற்ற இடங்களில் உக்ரைன் துருப்புகளை வைத்திருப்பது அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பது மட்டுமல்ல, அந்த இடங்கள் கைப்பற்றப்பட்டால் உக்ரைன் ராணுவத்தின் ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்களும் ரஷ்ய ராணுவத்திடம் சிக்கிவிடும். டொன்பாஸ் பகுதியில் உள்ள லூகான்ஸ் பிராந்தியத்தின் கவர்னர் செர்கி ஹைடே உக்ரைன் ராணுவம் சில கிராமங்கள் மற்றும் குடியேற்ற பகுதிகளில் இருந்து வெளியேறுகிறது என்பதை உறுதி செய்தார். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் அங்கு மற்றொரு சாத்தியம் இருப்பதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். பொதுமக்களும் உக்ரைன் ராணுவமும் வெளியேறும் சிறு நகரங்களில் உக்ரைன் ராணுவம் கண்ணிப்படிகளை புதைத்துவிட்டு வெளியேறியிருக்க வாய்ப்பு உள்ளது என்பதே அந்த சாத்தியம். டொன்பாஸ் பகுதியை முழுமையாக கைப்பற்றுவதுதான் தமது திட்டம் என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்து 10 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இதுவரை ரஷ்ய ராணுவம் புதிதாக எந்த ஒரு பகுதியையும் அங்கு கைப்பற்றவில்லை. ரஷ்ய ராணுவம் பெரிய அளவில் நகரக்கூட இல்லை. இருந்த இடங்களிலிருந்து ஆர்ட்டிலரி தாக்குதல்களை மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் கிடைத்த கால அவகாசத்தில் உக்ரைன் ராணுவத்தால் ஏராளமான கண்ணிப்படிகளை தாம் வெளியேறப்போகும் சிறு நகரங்களில் மற்றும் கிராமங்களில் புதைத்து இருக்க வாய்ப்பு உள்ளது. ரஷ்ய ராணுவமும் இதை புரிந்து கொண்டிருக்கும். அதனால் தான் உக்ரைன் ராணுவம் கைவிட்டு வெளியேறிய எந்த நகரத்தையும் ரஷ்ய ராணுவம் இன்னமும் கைப்பற்றவில்லை. டொன்பாஸ் பகுதி உக்ரைன் ராணுவத்திற்கு அனுகூலமான சில நகரங்கள் உள்ளன. உதாரணமாக சோபியான்ஸ் நகரம். பெரும்பாலும் மரங்களற்ற தட்டை நிலம் உள்ள டொன்பாஸ் பகுதியில் இந்த நகரத்தை சுற்றி காடும் உள்ளது, ஆறுகளும் உள்ளன. அந்த பகுதியில் இந்த நகரத்தை தமது பிரதான தளமாக உக்ரைன் ராணுவம் பயன்படுத்திக் கொள்ளும் என எதிர்பார்க்கலாம். உக்ரைனில் 60 நாட்களுக்கு மேலாக நடக்கும் இந்த போரில் டொன்பாஸ் பகுதியில் இனி பல மாற்றங்கள் ஏற்படுவதை அடுத்தடுத்த தினங்களில் அல்லது வாரங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். டொன்பாஸுக்கு வடகிழக்கே உள்ள கார்கிவ் நகரை முற்றுகையிட்டு ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நகரத்தை 60 நாட்களாகியும் ரஷ்ய ராணுவத்தால் கைப்பற்ற முடியாமல் இருப்பதன் முக்கிய காரணம், ரஷ்ய ராணுவத்திற்கான வளங்கள் பாதைகளை உக்ரைன் ராணுவம் அடிக்கடி உடைத்து விடுகிறது. அதே பாணியில் டொன்பாஸ் பகுதியிலும் உக்ரைன் ராணுவம் செயற்படும் என எதிர்பார்க்கலாம். டொன்பாஸ் பகுதிக்குள் ரஷ்ய ராணுவம் கடந்த பிப்ரவரி மாதம் சென்ற போது அவர்களை முன்னகர விட்ட உக்ரைன் ராணுவம் சில இடங்களில் இப்போது ரஷ்ய ராணுவத்திற்கு பின்புறம் உள்ளார்கள். அதாவது அந்த இடங்களில் வளங்கள் பாதைகள் உடைக்கப்பட்டு விட்டன. ரஷ்ய ராணுவம் மீண்டும் அங்கு ஒரு வளங்கள் பாதையை அமைக்க வேண்டுமென்றால் மிகப்பெரிய தாக்குதல்களை அங்கு நடத்த வேண்டும். அதாவது எந்த நகரத்தையும் கைப்பற்றாமல் இடையே உள்ள பகுதியொன்றில் தாக்குதலை நடத்த வேண்டும். ரஷ்ய ராணுவம் பெரிய அளவில் தாக்குதலை நடத்தும் போது உக்ரைன் ராணுவம் அங்கிருந்து அகன்று சென்றுவிட்டால் ரஷ்ய ராணுவம் அந்த இடத்தை தாக்கியதற்கு அடைய போவது எதுவும் கிடையாது. இதுபோன்ற சில தந்திரமான இடங்கள் டொன்பாஸ் பகுதியில் உள்ளன. ரஷ்ய உக்ரைன் நிலையில் ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள பெல்கரோட் பிராந்தியத்தில் உக்ரைன் அப்போது ஹெலிகாப்டர்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது பற்றி நாம் ஏற்கனவே வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த பிராந்தியத்தில் நேற்று மற்றொரு சம்பவம் நடந்தது. அங்குள்ள ரயில்வே பாலம் ஒன்று நேற்று வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. ரஷ்யாவின் பிரதான வளங்கள் ரஷ்ய எல்லை வரை ரயில் மூலமாக அனுப்பப்பட்டு அதன் பின்னரே உக்ரைனுக்குள் வாகனங்களில் கொண்டு செல்லப்படுகின்றன. இப்படியான வளங்கள் பாதைகளை உடைப்பது தொடர்பாக சில மேலை நாடுகளின் உளவுத்துறைகளும் உக்ரைன் ராணுவ உளவுத்துறைக்கு தகவல்களை கொடுத்திருக்கலாம். இந்த டொன்பாஸ் போரில் மற்றொரு விஷயம் முக்கிய பங்கு வகிக்க போகிறது. அது துருப்புக்களின் மனவுறுதி. ரஷ்ய துருப்புக்களை பொறுத்தவரை வடக்கு உக்ரைனில் இறக்கப்பட்ட பல படையணிகள் உக்ரைனில் இருந்து பெலரூஸ் சென்று அங்கிருந்து ரஷ்யா சென்று மீண்டும் கிழக்கு உக்ரைனுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். இவர்கள் மிக நீண்ட காலமாக ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இதனால் இவர்கள் மன உறுதி குறைந்த நிலையில் இருக்க வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் உக்ரைன் துருப்புகள் தமது நாட்டுக்குள் வந்த எதிரியை விரட்டி தமது நாட்டை காக்கும் மன உறுதியில் இருக்கிறார்கள். இதுவும் டொன்பாஸ் போரில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கலாம்.